நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெண் வட்டாட்சியர் நேரில் ஆஜராக மன்னிப்பு கோரியதை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு நீதிமன்றம் கலையும் வரை சிறை தண்டனை விதித்தது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா கடலடி கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு கோரி முருகன் என்பவர் தொடுத்த வழக்கில் பன்னிரண்டு வாரங்களில் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க கடந்த இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பரில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று முருகன் தரப்பில் இரண்டாயிரத்து பதினெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வநாத் பண்டாரி அமர்வு நீதிமன்ற உத்தரவு வேண்டுமென்றே அமல்படுத்தாத சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் லலிதாவை குற்றவாளி என அறிவித்தது இந்த நிலையில் தண்டனை குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான வட்டாட்சியர் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் மேலும் ஆக்கிரமிப்பை மூன்று வாரங்களில் அகற்றுவதாக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது